रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथः श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं मरुविनयवन्पुरुणलेन्ड्रुं அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தார எல்லாதறிஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடையவற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாடினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச க்ளுப்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிரசூரியுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षटगोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं शतादिनामानमहं प्रपद्ये இன்றைக்கு திருவாய்மொழி பாசுரம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக குலசேகர ஆழ்வார் திருநக்ஷத்திரமானபடியினாலே ஆழ்வாருடைய தனியன் குஷ்யதே யஸ்யநகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானும் குலசேகரம் என்பதாகும் சுவாமி தேசிகன் அருளி செய்த பாசுரம் பொன்புரையும் வேர் குலசேகரனே மாசி புனர் பூசத்து எழில் மஞ்சி களத்தில் தோன்றி அன்புடனே நம்பெருமாள் செங்பன் கோயில் ஆய்த்துல பெருங்குழுவும் காண இன்பமிகு பெருங்குழுவும் காணவன் மேல் இருளிரிய என்றெடுத்த இசையில் சொன்ன நன்பொருள் சேர் திருமொழி 105 பாட்டும் நன்றாக எனக்கு அருள் செய் நல்கி நீயே. இப்பொழுது ஆழ்வார் பாசுரத்தை பார்க்கலாம். எம்பெருமானிடம் அளவில்லாத பிரேமையோடு இருக்கக்கூடிய ஒரு நாயிகா பாவத்திலே ஆழ்வார் அருளை செய்கிற பாசனங்களை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படியானால் குலசேகரரும் இங்க பொருந்துகிறார். ஏன்னா குஷ்யதே யஸ்யநகரே ரங்கயாத்ரா தினே தினேன்னு எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆழ்வார் ஆக்கிரந்தனம் பண்ணுகிறா போலே, எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு உத்கோஷணம் பண்ண ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். அப்படி எம்பெருமானிடம் அத்தனை ஆசைப்பட்டு இருக்கும் பொழுது அதில் அந்த ஆசை குறைந்து போவதற்கான காரணம் எதையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் இப்பொழுது நமக்கு இதிலே கிடைக்கக்கூடிய ஒரு தகவல். அதாவது எம்பெருமானிடம் ஆசைப்பட்டு உபகரணங்களை எல்லாம் இழந்தாகிவிட்டது, எம்பெருமானிடம் ஆசைப்பட்டு குணங்கள் எல்லாம் இழந்தாகிவிட்டது,
எம்பெருமானிடம் ஆசைப்பட்டு கடைசியில் அவன் கிடைப்பதற்கு நெடுங்காலம் ஆகிறது. இப்படியெல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் தோழிகள் கேட்க, அப்படி ஆனாலும் நான் அவனை விடமாட்டேன், அவனை பெற்றல்லது நான் விடமாட்டேன் என்பதாக இங்கே நாயகி சொல்லுகிறார். தோழிகளெல்லாம் இந்த நாயகியிடம் சொல்லக்கூடிய விஷயம் பல விஷயமாக இருக்கு. எம்பெருமானே உன்னை ஆசைப்படவேண்டும்படி இருக்கக்கூடிய நீ எம்பெருமான் பின்னாடி போய் அவன் மேல் விழுந்து ஆசைப்படுவது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நெடுங்காலம் வருந்தியும் பெறாத பின்பு அந்த எம்பெருமான் இனிமேல் வருந்தினால்தான் கிடைப்பானா அப்படின்னு ரெண்டாவது விஷயம் கேட்கிறார். அது மட்டுமல்ல, அப்படி அவன் ஆசைப்பட்டு கிடைக்கவில்லை என்றால் ஆசைப்படாமல் இருப்பதுதான் நியாயம் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறார்கள். இப்படி பல விஷயங்கள் கேட்டாலுமே எல்லாவற்றுக்கும் இங்க பதில் சொல்லிட்டு வர்றார். எல்லாவற்றையும் வாஸ்தவம் தான் நீங்க சொல்ற மாதிரி அப்படியெல்லாம் சொல்லல. கால தத்துவம் உள்ள அளவும் நான் ஆசைப்பட்டு கொண்டிருப்பேன், வருந்தி கொண்டிருப்பேன். காலம் முடிந்தாலும் என்னுடைய வருத்தம் தீராது, அவனை கண்டால்தான் என்னுடைய வருத்தம் எல்லாம் தீரும். அவனை ஆசைப்பட்டு உன்னுடைய நாணம் அதாவது உன்னுடைய வெட்கம் முதலான எல்லாம் கூட நீ விட்டு விட்டாயே அப்படின்னா இனி இன்னும் பல விஷயத்தை விட்டுவிட போகிறாய் அப்படின்னா இனிமேல் விடுவதற்கு ஒன்றும் கிடையாது. இதான் இப்ப நாலாவது பாசரத்தில் அழகாக ஒரு விஷயம் பார்த்தோம். அவனை ஆசைப்பட்டு உன்னுடைய உபகரணங்களை இழந்தாற் போலே இனிமேல் உள்ளவற்றையும் நீ இழந்து விடுவாயோ அப்படின்னு கேட்டால் இனிமே இழப்பதற்கு எங்கிட்ட இனிமே இல்லை அப்படின்னு பதில் சொல்றார். அதாவது தோழிமார்கள் என்ன கேட்டாலும் அதற்கு ஏதோ ஒரு பதில் வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த நாயகி, இந்த பராமகுச நாயகியானவர். அதனால ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி எம்பெருமானை ஆசைப்படுவதை தவிரக்கூடாது. எத்தனை வருத்தமானாலும் அவனை ஆசைப்பட்டு கொண்டிருந்தால் அவனை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு இங்க கிடைக்கிறது. இப்போது அஞ்சாவது பாசுரம். அப்ப தோழிமார்கள் என்ன சொல்றானா, நீ என்னதான் ஆசைப்பட்டாலும் எம்பெருமானை அடைய முடியாது. ஆகையால் ஏனென்றால் அவன் துஷ்பிராபன், அவனை அவன் அடைய முடியாதவன். அப்படி இருக்கக்கூடிய அவனை போய் நீ ஆசைப்படலாமா? அவனை யாரும் அடைய முடியாது, அவனுடைய சுவாவம் அது. துஷ்பரா பண்ணுவன், நீ ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு காலம் அளவும் காத்திருந்தா அதான் முக்கியமாகும், அவனை அடைய முடியாதே. அப்படி இருக்கச்சு நீ இதுக்கு அவனை ஆசைப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டா அதற்கு பதில் சொல்வதாக ஐந்தாவது பாசுரம். அந்த பிள்ளான் சாதிக்கிறார், அவனை ஆசைப்பட்டால் பெற ஒண்ணாது. துஷ்பிராபன் அப்படின்னா அடைய முடியாதவன் அர்த்தம். அவனை ஆசைப்பட வேண்டா, அப்படிப்பட்டவன் போய் ஆசைப்படலாமா? கிடைக்காது, அடியோட கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சப்புறம் அவனை ஆசைப்படலாமா அப்படின்னு கேள்வி. அதற்கு பதில் என்ன சொல்லுகிறார் ஆழ்வார் அப்படின்னா, அவன் துஷ்பிராபன்கிறது பிரசித்தம் தான், ஏன்னா எத்தனையோ மகா ஞானிகள் எல்லாம் கூட இன்னும் அடையாமல் இருந்துருக்கா. ஆனால் அன்று தொட்டு இன்று வரை பல பேர் எம்பெருமானை ஆசைப்படுகிறார்கள், பல பேர் எம்பெருமானை பெறவும் பெற்றிருக்கிறார்கள். எம்பெருமானும் சுலபனாக பல பேருக்கு சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான். இப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்கு, ஒரு சம்பிரதாயம் இல்ல பல சம்பிரதாயத்துல இருக்கு. நான் என்ன புதுசா ஒரு காரியம் செய்கிற மாதிரி நீங்கள் சொல்லுகிறீர்களே. இதெல்லாம் சனக சனந்தனாதி மகர்ஷிகள்ல இருந்து ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் எத்தனை பேர் எம்பெருமானை ஆசைப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேருக்கு அவன் அடைய முடியாதபடி இருந்திருக்கிறான், எத்தனை பேர் அவனை அடைந்திருக்கிறார்கள், எத்தனை பேருக்கு அவன் சேவை சாதித்திருக்கிறான், இதெல்லாம் ஒன்னா ரெண்டா. அதனால நிபாட்டிக்கு துஷ்பிராபன் அடைய முடியாது, யாராலையும் அடைய முடியாது என்று சொல்லக்கூடாது என்பதாக இந்த பாசுரம். ஆழி வளவனை ஆதரிப்பும் ஆங்கவன் நம்மில் வரவும் எல்லாம் தோழியர்கள் நம்முடையமேதான் சொல்லுவதோ இங்கறியதுதான் ஊழிதோர் ஊழி ஒருவனாக நன்கு உணர்வார்க்கும் உணரலாக சூழலுடைய சுடர் கொள்ளாதே தொல்லையஞ்சோதி நினைக்கும் காதே. எம்பெருமான் தொல்லையஞ்சோதி அதாவது நித்தியமாக இருக்கக்கூடிய திவ்யமங்கள விக்கிரகத்தை, பிரகாசமயமான திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை நினைக்கும் போது அவன் யாராலையுமே முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாதபடி இருக்கக்கூடியவன். ஊழிதோர் ஊழி 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 காலமாக அவனை கொடுத்து தபஸெல்லாம் செய்தா கூட நன்கு உணர்வார்கள் மகாஜானிகளான சனகாதிகள் எல்லாம் நினைத்து பார்த்தால் கூட
அவனுடைய சுபாவத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அதனால எல்லாருக்கும் உணரலாகாத சூழலுடைய சுடர்கள் ஆதி. சூழல்னா திவ்ய சேஷ்டிதங்கள்னு அர்த்தம் சாதிச்சிருக்க. எம்பெருமானே மொத்தமாக நாங்க புரிஞ்சுட்டோம், யாரும் சொல்ல முடியாதபடி இருக்கக்கூடிய திவ்ய தேசிதங்களை உடையவன் எம்பெருமான், அசங்கேய கல்யாண குணங்களை உடையவன் எம்பெருமான். ஆனாலும் அப்படிப்பட்ட எம்பெருமானை ஆழி வளவனை, அதாவது சங்கசக்கர கதாதிரியான எம்பெருமானை எத்தனை பேர் ஆசைப்பட்டதுண்டு, எத்தனை பேரிடம் எம்பெருமான் நேரே வந்து சேவை சாதித்ததுண்டு. தொண்டியர்கள் நம்முடையமே தான் சொல்லுவது, நம்முடைய கதை மட்டுமா இப்பொழுது நாம் சொல்லுவது? இது போல எத்தனையோ நடந்திருக்கிறது. சொல்லுவதோ இங்கு அரியதுதான், தான் சொல்லுவதோ இங்கு அரியதுதான். அப்படின்னா இங்க சொல்றது வேடிக்கையான விஷயம். சட்டன் ஏதாவது சொல்லிடலாமா, எம்பெருமான் துஷ்பிராபன் அப்படின்னு குடிச்சுட்டாலே அதில் முடிக்கக்கூடிய விஷயமா? எத்தனை பேருக்கு எம்பெருமான் சேவை சாதித்திருக்கிறான் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுகிறான். இங்கே கடைசியில் இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றியான அழகான வார்த்தை தொல்லையஞ்சோதி என்பதாக, இது அடுத்த பாட்டிலையும் வரும். தொல்லையஞ்சோதி நினைக்கும் காலே அப்படின்னு, அஞ்சோதி அப்படின்னா அம் அண்ணா அழகான அர்த்தம், ஜோதினா ஜோதிஷ். இது எம்பெருமானுடைய திருமேனியை சொல்லுகிறது. ஏன்னா வேதத்துல ஜோதிஷ்னு வந்தா முக்காசி பெருமாளுடைய திருமேனியை குறிப்பிடுறதாக இருக்கும். அந்த ரீதியிலே ஜோதிர்மயமான ஒரு திருமேனி அப்படியே சொல்லுகிறது. தொல்லை அப்படின்னா அனாதிகாலமாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். வியாக்கியானத்துல நித்தியான்னு அழகா போட்டிருக்கார். தொல்லை அஞ்சோதி அப்படிங்கிறத சாக்ஷா சுவாமி சொல்லும்போது நித்திய சுந்தர ஜோதிர்மய விக்கிரகம் அப்படின்னு சாதிச்சிருக்க. நித்தியமாயும் நித்திய சுந்தரமாயும் எப்போதும் சுந்தரமாக இருக்கக்கூடிய ஜோதிர்மயமான விக்கிரகத்தை உடையவன் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட எம்பெருமானை நினைக்கும் போது சனகாதிகள் கூட அவனை புரிந்து கொள்ள முடியாதே. அதாவது கடைசியில் இருக்கக்கூடிய தொல்லையஞ்சோதி நினைக்கும் காலே நினைக்கும் பொழுது, அப்புறம் மூணாவது சுத்திக்கு வரணும். தொல்லையஞ்சோதி நினைக்கும் காலே ஊழிதோரூழி ஒருவனாக நன்கு உணர்வு ஆர்க்கும் உணரலாக, நன்கு உணர்வார் அப்படின்னா சாதாரணமானவாட சொல்லல, நன்றாக எம்பெருமானை உணர்ந்து கொண்டவர்கள் சனகாதிகள். ஆனால் அவர்களுக்கும் கூட உணரலாக, அவர்களாலும் தெரிந்து கொள்ள முடியாது. அப்புறம் அவர்கள் தான் எத்தனை நாளா தபஸ் பண்ணிட்டு இருக்கானா, ஊழிதோறு ஊழி 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 காலமாக தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருந்தாலும் ஒருவனாக எம்பெருமானை ஒரு விதமாக, இவன் இப்படிப்பட்டவன் ஒரு மனுஷன்னா அவன் ஒருவன் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, அவனுடைய ஒரு சுபாவத்தை நல்லா புரிஞ்சுட்டோம்னா இவன் ஒருவன் தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி எம்பெருமானுடைய ஏதாவது ஒரு நல்ல குணத்தை எடுத்துக்கொண்டு அதை பூர்ணமாக தெரிந்து கொண்டு இருக்கிறார்களான்னா அதுவும் கிடையாது. அதனாலே சனகாதி ஞான அதிகர்களான சனகாதி மகரிஷிகள் ஊழிதோர் ஊழி காலமாக எம்பெருமானை உணர்ந்து உணர்ந்து நோக்கினாலும் ஏதாவது ஒரு பிரகாரத்திலாவது அவனை முழுமையாக தெரிந்து கொண்டார்களா அப்படின்னா கிடையாது. அப்படி தெரிந்து கொள்ள முடியாதபடி சூழலுடைய சுடர்கொள் ஆதி, தெரிந்து கொள்ள முடியாதபடியான சூழல் உடையவன். சூழல்னா உபாயம் அர்த்தம். இந்த இடத்துல திவ்ய சேஷ்டிதம்னு அர்த்தம் சாதிச்சிருக்க. அவனுடைய திவ்ய சேஷ்டிதத்தை வச்சுதானே அவனை புரிஞ்சுக்கணும். அந்த திவ்ய சேஷ்டிதம் கூட புரிந்து கொள்ள முடியாது எல்லாருக்கும். ஏன்னா அதுலேயே எத்தனையோ சூக்ஷங்கள்லாம் நிறைய இருக்கிறபடினால. அப்படி சூழலுடையவன் அப்புறம் சுடர்கொள் ஆதி அப்படின்னா, சுடர்னா தேஜஸ், அதை உதாரணமாக வைத்துக்கொண்டு இன்னும் எல்லா குணங்களையும் சொல்லணும். அப்படிப்பட்ட எம்பெருமான் அப்படிங்கிறது, இதுல எம்பெருமான் துஷ்பிராபன் அப்படின்னு அவ சொன்னா இல்லையா, தோழிகள்லாம் அடைய முடியாதவன், அதைத்தான் இங்க திடமா சொல்றார். ஆனால் அப்படி எம்பெருமான் இருந்தாலும் அடுத்து முதல் வரிக்கு வர, இப்போ இதை பிள்ளான் அழகா சாதிக்கும் போது பரஞ்சோதிஷான சர்வேஸ்வரனை நினைக்க புக்கால், இது தொல்லையன் ஜோதி நினைக்கும் காரியங்கிறது அர்த்தம். ஞானவதாம் அக்ரேசரர்களான சனகாதி முனிகளுக்கும் ஊழிதோர் ஊழி கூடினாலும் ஒருவனாக உணர்வண்ணாத திவ்ய சேஷ்டிதங்களையும், இருக்கிற மகரிஷிகளிலேயே ரொம்ப சிரேஷ்டமானவர்கள் சனகாதிகள். அதான் அவர்களை பற்றி சொல்லும்போது பாசுரத்திலே நன்கு உணர்வார் அப்படின்னு சொன்னார்.
இங்க வியாக்கியானத்திலே ஞானவதாம் அக்ரேசரர் அப்படின்னா ஞானம் உடையவர்களே முதல்ல நிற்கக்கூடியவர்கள் சனகாதிகள் தான். அவர்கள் கூட ஊழி ஊழி காலமாக எத்தனை பிரளய காலம் எத்தனை கல்ப காலங்கள் சேர்த்தாலுமே ஒருவனாக ஒரு பிரகாரமாக ஒரு விதமாக அவனை புரிந்து கொள்ள முடியாதபடியான திவ்ய தேஷ்டிதங்களையும் தேஜ பிரபிருதி அசங்கேய கல்யாண குணகணத்தையும் உடையவன் உடையான் ஒருவனாகிலும். அப்புறம் சுடற்கொடாதிங்கிறதுக்கு தேஜஸ் முதலான கல்யாண குணங்களை உடையவன் அப்படின்னு இதுக்கப்புறம் ஆகிலும்னு ஒரு பதம் சேர்த்துக்கணும். நம்ம அப்படிப்பட்டவன் எம்பெருமான்னு பூர்வபக்ஷத்துல அதாவது அந்த தோழிகள் சொல்லியிருக்கா. அப்படி ஆனாலுமே ஆழிவளவனை ஆதரிப்பும் ஆங்கவன் நம்மில் வரவும் எல்லாம் தோழியர்கள் நம்முடையமேதான். அந்த ஆழிவளவன் நிற்கிறானே எம்பெருமான், ஆழியை தனது வலது கையிலே தரித்திருப்பான், அவனை ஆதரிப்பும்னா அவனிடம் ஆசைப்படுவதும் சகஜம். ஆங்கு அவன் நம்மில் வருவும் எல்லாம், அப்படிப்பட்ட அவன் நம்மிடையே வருவது இருக்குல்லையோ அதுவும் சகஜம். இதெல்லாம் நம்முடைய மேதான், இதை ஏதோ நம்முடையதுதானா, இதெல்லாம் நாம தானா முதல்ல பண்றோம் இல்லையே, இது வரைக்கும் யாரும் பண்ணாதது நீங்க பண்றங்களேன்னு கேட்கற மாதிரி இருக்கு உங்களுடைய வார்த்தை. இதெல்லாம் நம்முடையதோ, நாம ஆரம்பிச்சு வச்சதோ கிடையாது. நீ எத்தனையோ மகரிஷிகள்லாம் முன்னாடி எம்பெருமானை ஆசைப்பட்டிருக்கிறார்கள், எம்பெருமானும் அவர்களுக்கு சுலபனாக வந்து சேவை சாதித்திருக்கிறானே அப்படின்னு அர்த்தம். நம்முடையமே ஏதான், நம்முடைய நம்முடையதானா இன்னும் முன்னாடி இல்லையா இதெல்லாம் என்பதாக அர்த்தம். பிள்ளான் என்ன சாதிக்கிறார், ஆகிலும் அந்த சங்கசக்கர கதாதரனாய் இருந்தவனை ஆசைப்படுகையும் ஆசைப்பட்ட நம் போல்வார் பக்கல் அவன் வருகையும் நாம் தொடங்கியோ, இது நாம் தொடங்கியோ நடக்கிறது, இதெல்லாம் நாம் தொடங்கி நடக்க கடவனவோ, நாம் ஆரம்பிச்சா நடக்கிறது இதெல்லாம் முன்னாடியே இருந்துருக்கு. அனாதிகாலமாக நிறைய பேர் எம்பெருமானை ஆசைப்பட்டிருக்கிறார்கள், எம்பெருமான் அவர்களுக்கு சேவை சாதித்திருக்கிறான். அப்படியெல்லாம் இருக்க இப்படி அரியனாய் இருக்க செய்தே ஆசைப்படுவாரும் பெறுவாரும் எத்தனை இவர் அப்படின்னு. இப்படி எம்பெருமான் அரியன்தான், சனகாதிகளுக்கும் துஷ்பிராபன் தான் அப்படின்னு தெரியுது. ஆனா கூட எல்லாரும் ஆசைப்பட்டுகிறார்கள், அவரை பெற்றும் இருக்கிறார்கள். இதுல என்ன குறை, எத்தனை பேர், எத்தனை பேர் இருக்காப்பா, ஏதோ எங்கிட்ட புதுசா சொல்றீங்கன்னு கேட்கிறா தோழிகள் கிட்ட. தோழியர்கள் நம்முடையமேதான் சொல்லுவதோ இங்கு அறியதுதான். ஆனா தோழியர்கள் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டா, அவன் துஷ்பிராபன் முடிச்சுட்டான், அவனை அடைய முடியாத பைத்தியமே அவனுக்கு ஆசைப்படுறையே அப்படின்னா, அண்ணா சொல்லுவது இங்க அறியதுங்கிறார். சுலபமா சொல்லிடலாம், இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. அவன் அரியன் அவனை ஆசைப்பட வேண்டா என்று சொல்லுகை எளிதென்னா சொல்லும் இத்தனையும் அப்படின்னு சொல்றது சுலபமா இருக்குன்னு சொல்லுவாங்க பாக்கு. அதாவது வாய்க்கு வந்தபடி சொல்றதா அப்படின்னு கேட்பா இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் மாதிரி வாய்க்கு வந்தபடி சொல்லுவையா, சொல்லுவீர்களா தோழிவார்களே? உங்களை நிரசிக்க ஆள் இல்லை, நீங்கள் சொன்னால் அதை எதிர்த்து மறுப்பதற்கு இங்க ஆள் இல்லை என்பதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்லுவதா? அவன் துஷ்பிராபன் என்பதாக முடித்து விடுவதா? துஷ்பிராபனானால் முன்னாடி இத்தனை பேருக்கு அவன் சேவையை கொடுத்தது எப்படி? நீங்கள் ஏதோ ஒன்று நினைத்தால் அதை வாயாலே சொல்லிட முடியுமா? அதை எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதாக எதை வேண்டுமானாலும் சொல்லலாமா அப்படின்னு அர்த்தம். இங்க அவன் சொல்லுவதோ இங்கறியதுதான் அப்படின்னு பிள்ளான் அழகா சாதிக்கிறார். அவன் அரியன் அவனை ஆசைப்பட வேண்டா என்று சொல்லுகை எளிது என்ன சொல்லும் இத்தனையும். இதை சொல்றது எளிதா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்லிடுவீங்களா? நீங்க சொல்றது எளிதுன்னு கேட்டா நீங்க சொன்னங்களா, யாரும் ஒன்னும் பதில் சொல்லல. உன்னே அப்படியானா எம்பெருமானை பத்தி இப்படி ஒரு இதை கிளப்பி விட்டு விடலாம், எம்பெருமான் துஷ்பிராபன் சொல்லிடலாமா அப்படின்னு கொஞ்சம் கோபிச்சுட்டு கேட்கிறான். இங்க தோழியர்கள் கிட்ட நீங்க நினைச்சா இது வேணா சொல்லுவீங்களா என்பதாக சாக்ஷா சுவாமி பாருங்கோ, நிவாரணம் பண்ணுவார் இல்லாமையாலே இது இப்படி துஷ்பிராபன் என்று சொல்லுவது அருமையோ, அருமை இல்லாதவாறே அசத்தியத்தை சொல்லும் இத்தனையும். ஏன் கேட்கறதுக்காகனா என்ன வேணா சொல்லலாமா? நிவாரணம் பண்றதுக்கு இல்லா இருக்கா? அதுக்காக பொய்யெல்லாம் கூட சொல்றது உண்டா? இது என்ன வேடிக்கை அப்படின்னு சொல்ற. அதனால தோழிகள் கிட்ட அவ இப்படி கேட்டதுலயே இவளுக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கு என்பதாக தெரியுது. அப்படி என்ன கேட்டாள் தோழியர்கள் கேட்டா, எம்பெருமானை அடைய முடியாது, அவன் அடைய முடியாதவன், அதனால அவனை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொன்னான். அதுக்குதான் சொல்றா, அடைய முடியாதவனா இத்தனை பேர் அடைந்தது இப்படி அப்படின்னு அழகா பதில் சொல்றா. அதனால அடைய முடியாதவன் உபநிடத்தெல்லாம் சொல்லியிருக்கு பல இடத்துல, உபநிடத்தெல்லாம் பார்த்தான்னா அவனை பூர்த்தியாக தெரிந்து கொள்ள முடியாது, அவனை அடைய முடியாது அப்படின்லாம் இருக்கு.
இருந்தா அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா தெரிந்து கொள்ள முடியாதுன்னா பூர்த்தியாக தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு அர்த்தம். அடைய முடியாதுன்னா அடைவது துர்லபம், அதாவது எல்லாராலும் அடைய முடியாது. இந்த அடுத்த பாசுரத்துல இதனுடைய விளக்கம் வரப்போறது. அதனாலே நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு அவர்களை கோபித்துக் கொள்ளும்படியாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சூழலுடைய, சூழல்னா உபாயம்னு அர்த்தம், அதாவது ஆகர்ஷகம், நம்மை ஆகர்ஷகம் பண்ணக்கூடிய திவ்ய சேஷ்டிதங்களை உடையவன் என்பதாக அர்த்தம். ஆழிவளவனை ஆதரிப்பும், ஆழிவளவனை ஆதரிப்பும்னா ஆசைப்படுவதும் அர்த்தம். ஆங்கு அவன் நம்மில் வரவும், அவன் நம்ம பக்கம் வந்து சேவை சாதிப்பதும், எல்லாம் தோழியர்கள் நம்முடையமேதான், நம்முடையதானா இதெல்லாம், நாம ஆரம்பிச்சு வச்சதா அப்படின்னு அர்த்தம். இவையெல்லாம் நாம் தொடங்கி நடக்க கடவனவோ அப்படின்னு, அனாதியாக நடக்கின்றவை அன்றோ அப்படின்னு சாக்ஷா சுவாமி சொல்ற. என்ன என்ன அனாதிகாலமா நடந்துட்டு இருக்கு, புதுசா நம்ம ஆதரிக்கிற மாதிரி, நாம ஆசைப்படுற மாதிரி சொல்றேங்களே. சொல்லுவதோ இங்கறியதுதான் ஊழிதோர் ஊழி ஒருவனாக நன்குணர்வார்க்கும் உணரலாக சூழலுடைய சுடற்குலாதி சொல்லையஞ்சோதி நினைக்கும் காலே அப்படின்னு. இவையெல்லாம் இப்ப இங்கு அறியதுதான் அப்படின்னு கொள்ளியோ, தோழியர்கள் நம்முடைய மேதான், சொல்லுவதோ இங்கு அறியதுதான் அப்படின்லாம் கொள்ளியோ. இந்த தான்ங்கிறதெல்லாம் ஒரு அலங்காரம், இதெல்லாம் நம்முடையதானா சொல்றதெல்லாம் ரொம்ப சரிதானா அப்படிலாம் கேட்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி ரீதியில சரியான சரியான அர்த்தம் இல்ல, நம்முடையதானா அப்படின்னா நம்முடையதான் அர்த்தம். இந்த தான்கிறதுக்கு தனி அர்த்தம் கிடையாது, இதுக்கு வாக்கிய அலங்காரம் அப்படின்னு பெயர். வாக்கியத்துல சில சமயம் அலங்காரத்துக்கு அப்படி சில வார்த்தை எல்லாம் சேர்ப்பார்கள், அது இன்னும் கொஞ்சம் ரசமா இருக்கும் அப்படி சொன்னா. அந்த மாதிரியாக வாக்கிய அலங்காரமாக தான் என்பதை சேர்ப்பது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தமும் சொல்ற, இவையெல்லாம் தான் நான் தொடங்கி உண்டாமவையோ, அவன் துஷ்பிராபன் என்று சொல்லுகைதான் அரிதோ. நம்முடைய மேதானா நான் தொடங்கித்தான் வருதா அப்படின்னு அர்த்தம், அப்படின்னா முன்னாடியே இல்லையான்னு அர்த்தம். சொல்லுவதோ இங்கு அரியதுதான் அப்படிங்கச்ச, அவன் துஷ்பிராபன் என்று சொல்லுவதுதான் அரிதோ அப்படின்னு அர்த்தம், அப்படின்னா அரிதில்லையே அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியாக தான்கிறத அதோட சேர்த்து அதுக்கு ஒரு தனி பாவத்தையும் சேர்த்து வச்சு அர்த்தம் சொல்லலாம், இப்படி ரெண்டு விதமாகவும் சொல்லலாம் என்பதாக இருக்கு. நம்முடையதானா அப்படின்னு கேட்டா இப்ப நம்முடையது இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும் இல்லையோ, அந்த ரீதியில வந்திருக்கு. நம்முடையது இல்லைன்னா நாம் ஆரம்பித்து வைத்தது இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாசுரம், தொல்லையஞ்சோதி நினைக்குங்கள் என் சொல்லளவன்று இமையோர் தமக்கும் எல்லையில்லாதன கூப்பு செய்யும் அத்திரம் நிற்க எம் மாமை கொண்டான் அள்ளி மலர்த்தந்துழாயும் தாரான் ஆர்க்கிடுகோ இனி பூசல் சொல்லீர் வள்ளி வளவயல் சூழ் குடந்தை மாமலர் கண் வளருகின்ற மாலே. இப்போ ஒரு சின்ன வேடிக்கை இருக்கு, எம்பெருமான் துஷ்பிராபன் அடைய முடியாதவன், அடைவதற்கு மிக மிக அரிதானவன், அடையவே முடியாதுன்னு சொன்னா நாயிகைக்கு கோபம் வருகிறது. சரி, எம்பெருமான் சொலவனாக நீ அடைந்து விடலாமோ அப்படின்னா, எத்தனை காலம் எத்தனை காலம் காத்திருப்பது தோழி அப்படிங்கிறா, காலங்காலமாக காத்து கொண்டிருக்க வேண்டுமே, எத்தனை காலம்தான் நான் காத்திருப்பேன் அப்படிங்கிறா. இன்னும் இன்னொரு பக்கமாக தான், எத்தனை காலமானாலும் நான் காத்திருப்பேன் அடையாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறா. இப்போ இதெல்லாம் பார்த்தா ஒரு சந்தேகமா இருக்கு. இப்ப என்ன எம்பெருமான் துஷ்பிராபனா சுப்பிராபனா, அவனை எப்படியாவது அடைய முடியுமா இல்ல அடியோடு அடைய முடியாதவனா? அவன் அறிய நல்லனோ என் நில் அப்படின்னு. சரி, அந்த தோழிவர்கள் அவகிட்டே கேட்கிறா, சரி நான் கேட்கிறேன், நீ நாங்க கேட்கிறோம் நீ சொல்லு, எம்பெருமான் துஷ்பிராபனா இல்லையா, ஒரே வரையில் சொல்லி முடி. எம்பெருமான் அடைய முடியாதவன், ஏன்னா நீ தான் காலங்காலமா காத்துருப்பேங்கிறிய, எத்தனை காலமானாலும் காலதத்துவம் போனாலும் சரி நான் காத்துருப்பேன்னு சொல்றிய. அப்படி பார்த்தா அவன் துஷ்பிராபன் தான் அர்த்தம், நீதான் துஷ்பிராபன்கிறத சொல்றது நீ, ஆனா நாங்க சொன்னால் கோபித்துக் கொள்கிறார். அப்ப உன்னுடைய தாற்பயம் தான் என்ன, நீ உண்மையை சொல்லு, எம்பெருமான் துஷ்பிராபனா உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கிறார். அதற்கு நாயிகையானவர் பதில் சொல்லுகிறார். இதான் அழகான விஷயம், அதாவது கேள்வி கேட்பதும் பதில் சொல்லுவதுமாக இந்த பத்து பாசுரமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு.
எம்பெருமானை ஆசைப்படுவதற்கெல்லாம் ஒரு சாக்கு கூடாது, முதல் ஆசைப்பட நிறுத்துவதற்கு ஒரு சாக்கு கூடாது. இப்ப அழகான கேள்வி கேட்டிருக்காவா, நான் இவளே காலம் காலம்லாம் சொல்லியிருக்கா, ஆனா இவளே துஷ்பிராபன் சொன்ன கோபம் வருது. அப்போ அதுக்கு பதில் சொல்லக்கூடிய பாசுரம் என்ன அழகான பதில் சொல்றா அப்படின்னா, சந்தேகமே இல்லை எம்பெருமான் துஷ்பிராபன் தான், அவனை அடைவது கஷ்டம்தான், ஆனால் அந்த எம்பெருமான் எனக்காக நான் இருக்கும் இடத்திலே வள்ளி வளவயல் சூழ் திருக்குடந்தையிலே மாமலர் கண் வளர்கின்ற மாலாக எம்பெருமான் இருக்கும் பொழுது அவனை எப்படி நான் விட முடியும்? அவன் எங்கேயோ இருந்தானா, சீதை கொண்ட லோகத்துல இருந்தானன்னா பரவாயில்லை, யாராலுக்கும் யாருக்கும் தெரிய முடியாதபடி, யாராலையும் அடைய முடியாதபடியான ஒரு தேசத்திலே அவன் இருக்கிறவனா இருந்தால் பரவாயில்லை, ஆனால் அவன் திருக்குடந்தையில் வந்தது எனக்காகத்தானே. முன் பாசுரத்திலே தென் குழந்தை அப்படின்ற திவ்ய தேசம் பார்த்தோம், இப்ப திருக்குடந்தை அப்படிங்கிற திவ்ய தேசம், அதாவது கும்பகோணம் திருக்குடந்தை திவ்ய தேசம். திருக்குடந்தையிலே எம்பெருமான் கண் வளர்ந்து அருளிகிறான்னா சயன திருக்கோலத்தில் இருக்கான். முன்னாடி தென் குழந்தை வன் குடபால் நின்ற மாயக்கூத்தன் அப்படின்னு பார்த்தோம், மாயக்கூத்தனாக இருந்தான், ஆனால் இங்கே கண் வளர்ந்து அருள்கிற பெருமான் எனக்காக வந்து திருக்குழந்தையிலே வந்து அந்த எம்பெருமான் மாமலர் கண் வளர்கின்ற மாலாக இருக்கானே, அவனை நான் ஆசைப்படக்கூடாதா? அவன் இருக்கிற இடத்தை தேடி நான் போலியே, நான் இருக்கிற இடத்தை தேடி அவன் வந்தப்புறம் அவனை துஷ்பிராபன் துஷ்பிராபன் சொல்லிட்டு இருக்கிறது நியாயமா? இதெல்லாம் வந்தாச்சே இந்த இடத்துல. அப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த பரம அனுகிரகத்தை எனக்கு பண்ணுகிறான் இல்லை, அதனால நான் கஷ்டப்படுறேனே தவிர சீவைகுண்ட லோகத்தில் இருக்க எம்பெருமானை நினைச்சு நான் கஷ்டப்படலை. எனக்காக திருக்குடந்தையிலே வந்து இருக்கக்கூடிய, அதுவும் கண் வளர்ந்து இருக்கக்கூடிய எம்பெருமானை பார்த்து நான் அவனுடைய அனுகிரகம் கூட எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கவில்லையே, என் மனசிலே வந்து புரிந்து விட்டான், மனசுக்கு புரியுறது, ஆனால் பாக்கிய சம்சேஷம் இல்லையே என்பதற்காக நான் கஷ்டப்படுகிறேன். இப்படி ஒருவன் சீவை கொண்ட நிலையனாக இருக்கக்கூடிய ஒருவன் நமக்காக இங்கே வந்திருக்கும் போது அவனை ஆசைப்படுவது தப்பா? இல்லை ஆசைப்பட்டு அவன் கிடைக்கவில்லை என்றால் அவனை கூப்பிடுவது தப்பா? ஆக்கிரந்தனம் செய்வது தப்பா? வேற யாரை நான் ஆசைப்படுவது, வேற யாரை நான் கூப்பிடுவதுன்னு தோழிமார்கள் கிட்ட பதிலுக்கு கேட்கிறேன். அது அழகான பதில். தொல்லையஞ்சோதி நினைக்கும் என் சொல்லளவன்று இமையோர் தமக்கும் எல்லையிலாதன கூட்பு செய்யும் அத்திரம் நிற்கையம் மாமை கொண்டான் பள்ளிமலர் தந்துழாயும் தாரான் ஆர்க்கிடுகோ இனிப்பூசல் சொல்லீர் வள்ளி வளவயல் சூழ் குடந்தை மாமலர் கண் வளர்கின்ற மாலே. இதுக்கு அவதாரிக்கு பிள்ளான்னு சொல்ற, அவன் அரிய நல்லனோ என்னில் மாத்திரம் சொல்லிருக்க. அதாவது இப்ப என்ன அர்த்தம் கேட்டா, தோழிகள்லாம் கேட்கிறா, அவன் துஷ்பிராபன் நீ தானே சொன்ன, நீ சொன்னா நாங்க கேட்டுக்கணுங்கிற, நாங்க சொன்னா நீ கோபிச்சுக்கிற, இப்ப உண்மையை சொல்லு, அவன் அரியன் தானே துஷ்பிராபன் தானே அப்படின்னா, அப்போ அவர் பதில் சொல்றாளாம், அவன் அரியவன்னா ஏதோ நான் சொன்ன மாதிரி துஷ்பிராபன் வச்சுக்காதுங்க, இன்னும் பல விதத்துல அவன் துஷ்பிராபன் அர்த்தம், அதாவது அவனுடைய துஷ்பிராபத்துவம் அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அது நான் சொல்ல அளவுன்றது, எம்பெருமானுடைய குணங்கள் முத்தத்தையும் நாம் எப்படி வாயால சொல்லி முடிக்க முடியாதோ அந்த மாதிரி எம்பெருமான் துஷ்பிராபன் என்பதையும் நாம் வாயால் சொல்லி முடிக்க முடியாது. அது நாம சொல்ல அளவு, நாம சொல்லக்கூடிய அளவு இல்லை. அது தொல்லையன் சோதி நினைக்குங்கால் என் சொல் அளவன்று, என்னுடைய வாயால சொல்ல முடியாது அவனை பத்தி. ஏன்னு கேட்டா, இமையோர் தமக்கும் எல்லை இல்லாதன குழ்ப்பு செய்யும், அந்த பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாம் கூட அறிய முடியாதபடி எல்லை இல்லாத சுபாவங்களை எல்லாம் உடையவன் அவன். அப்படிப்பட்ட அவனை போய் நாம் எப்படி அடைய முடியும்? அது வாஸ்தவம் தான். அத்திரம் நிற்க, அது ஒரு பக்கம் இருக்கச்ச, எம்பெருமான் என்ன பண்ணான்னா, எம் மாமை கொண்டான் அல்லிமலர் தன் துழாயும் தாரான். அத்திரம் நிற்க என்ன வச்சுக்கணும்னா, வள்ளி வளவேல் சூழ் குடந்தை மாமலர் கண் வளர்கின்ற மாலை, திருக்குடந்தையிலே வயல்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய, சோலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய திருக்குடந்தையிலே மாமலர் கண் வளர்கின்ற திருமால், அதுலேயும் மால் மால்னா என் பக்கம் பிரேமம் வைத்த எம்பெருமான் எம் மாமை கொண்டான் என்னுடைய தேஜஸை எடுத்துக்கொண்டவன் அல்லிமலர் தன் துழாயும் தாரான். அவன் தன்னுடைய சேவையை கொடுக்காட்டா பரவாயில்ல, தன்னுடைய திருத்துழாயாவது கொடுத்தா பரவாயில்ல, ஆனா அந்த திருத்துழாயும் கொடுத்து அனுகிரகம் செய்ய மாட்டேன் என்கிறான். ஆர்க்கிடுகோயினை பூசல் சொல்லீர், தோழியர்களே
நான் இன்னைக்கு வேற யாரை பார்த்து நான் கூப்பிட வேண்டும்? பூசல்னா கூச்சல்னு அர்த்தம். வேணா யாரை கூப்பிட வேண்டும், யாரை கூப்பிட வேண்டும், யாரை ஆசைப்பட வேண்டும் சொல்லுங்க. அப்படி இமையோர் தமக்கும் துஷ்பிராபனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எனக்காக திருக்குழந்தையிலே வந்த பின்பு நான் வேற யாரை கூப்பிட வேண்டும், வேற யாரை நினைக்க வேண்டும், அவனை கூப்பிடுவதும் நினைப்பதும் தப்பான்னு நீங்களே சொல்லுங்கள். அதனால அவர்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, எம்பெருமான் அடைய முடியாதவன் அப்படிங்கிறது வாஸ்தவம் தான். ஏன்னா பிரம்மாதி தேவர்களாலும் அடைய முடியாதவன். ஆனால் நமக்காக இங்கே அவன் வந்திருக்கான், நம்ம இருக்கிற இடம் தேடி வந்திருக்கான். அந்த எம்பெருமானை அடைய முடியாதவன் சொல்ல முடியாது. ஸ்ரீவைகுண்டநாதனை வேணா அடைய முடியாதவன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து இருக்கக்கூடிய எம்பெருமானை அடைய முடியாதுன்னு சொல்லியிருந்தா அவன் தான் நம்ம இருக்கிற இடத்துல அவன் வந்து அடைந்து விட்டானே. என்ன நாம் கேட்பது என்ன கேட்டா அவனுடைய பரமா அனுகிரகத்தை நாம் கேட்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான். அதனாலே பிரம்மாதி தேவர்களுக்கு எம்பெருமான் துஷ்பிராபன் ஆனாலும் அவனே சங்கல்பித்து அவதாரம் செய்து பக்தர்களுக்காக அவன் அடையும்படியாக சேவை சாதிக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம் தெரியறது இல்லையா? இதைத்தான் இங்க சுவாமி தேசிகன் வந்து ஸ்லோகத்துல தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகத்துல இந்த திருவாயனுடைய சாரமாகலாம் சொல்றவர்கள் நிஸ்ஸங்கானாம் ஜனானாம் சுலபதமாகா. இதுவரைக்கும் சொன்ன விஷயம் சத்தியமானது, எம்பெருமானை அடைய முடியாது. ஆனால் அவன் இங்க வந்துட்டான் இல்லையா, அப்ப இவ்வளவு சுலபனா அவன் இங்க வந்திருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமான் நாம என்ன பண்ணணும் கேட்டா மற்ற விஷயத்தையே பார்த்துட்டு இருந்தா இங்க இருக்கிற எம்பெருமான் புரியாது. நிஷங்கானம் மற்ற விஷயத்துல ஆசையை விட்டுட்டு பார்த்தால் அப்ப எம்பெருமான் இவ்வளவு சுலபமானவன். சுலப தமகான்னு பதம் போட்டிருக்காருங்க. சுலபத்தமானா சுலபத்து இவனாலும் சுலபங்கிறது யாருமே கிடையாது. லோகத்துல மற்ற வஸ்துவெல்லாம் கிடையாது, யாருமே கிடையாது. திமோஸ்ட் அப்படின்னு சொல்றாளே அந்த மாதிரி சுலபத்தமன் அவன். ஏன்னா நமக்காக இவ்வளவு தூரம் வந்தாச்சு அவன், ஒண்ணும் கிடையாது. நம்ம இருக்கிற ஊருக்கு வந்தாச்சுன்னா இனிமே என்ன இருக்கு? இப்போ பாசுரத்தினுடைய அர்த்தம் பார்க்கலாம். தொல்லையஞ்சோதி நினை குங்கால் என் சொல சொல்லளவன்று. இந்த தொல்லையஞ்சோதி இருக்கானே, முன்னாடி தொல்லையஞ்சோதி என்றால் பார்த்தோம் இல்லையா, நித்திய சுந்தர ஜோதிர்மய விக்கிரகத்தை உடையவன். அவனை பற்றி நினைக்கும் போது என் சொல் அளவன்று, என் சொல்லுல அடங்கக்கூடிய அளவு கிடையாது. ஏன்னா அவன் துஷ்பிராபன், துஷ்பிராபன் தானே. அப்படின்னா அவன் துஷ்பிராபன்கிறத நம்ம வாயால சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவு துஷ்பிராபன் அடைய முடியாதுங்கிறது ரொம்ப பெரிய அளவு. நாம் சொல்லும் அளவோ அவனுடைய அருமை பிரம்மாதி தேவர்களுக்கும் கூட அறிய ஒண்ணாத சுரூப சுபாவங்களை உடையான் ஒருவனல்லனோ அப்படிங்கிறார். பிரம்மாதி தேவர்கள் கூட அவனை தெரிந்து கொள்ள முடியாது, அவனை அடைய முடியாது. என் சொல்லளவன்று இமையோர் தமக்கும் எல்லை இல்லாத குழ்ப்பு செய்யும். எல்லாம் இமையோர் தமக்கும் தான் இங்க பிரம்மாதி தேவர்களை வச்சுக்க, அவர்களுக்கும் கூட எல்லை இல்லாதன குழ்ப்பு செய்யும். குழுப்புனா ஒரு அஜ்ஞானம், ஒரு சம்சயம். அவர்களுடன் நல்லா புரிஞ்சுட்டானா கிடையாது, அவர்களுக்கும் ஒரு சம்சயத்தை தான் பண்ணி வச்சிருக்கான். எம்பெருமான் துஷ்பிராபனா சுப்பிராபனா எப்படிப்பட்டவன் கேட்டா அவளா பேந்த பேந்த முழிப்பார்கள், என்ன சொல்றதுன்னு தெரியாது. ஏன்னா அவனுடைய திறம் அப்படி, அத்திறம் அந்த பிரகாரம் இருக்கே அது ஆச்சரியமான பிரகாரம், அது யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அழகான பிரகாரம் அது. பிரம்மா தேவர்கள்லாம் கூட புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள். அதனாலே அவனை புரிந்து கொள்ள முடியாது, அவனை அடைய முடியாதுன்னு சொல்றதெல்லாம் சரிதான். அதெல்லாம் நம்ம வாயால சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவு அவனுக்கு அந்த அருமை அப்படிங்கிறது இருக்கு. அருமை என்னதான் துஷ்பிராபத்துவம், அரியவன் அப்படிங்கிறது. பிரம்மாதி தேவர்களுக்கும் கூட அறிய ஒண்ணாத சுரூப சுபாவங்களை உடையான் ஒருவன் அல்லனோ அப்படின்னு இந்த தோழிமார்கள் சொன்னதை ஒத்துண்டுட்டான். அப்புறம் அத்திரம் நிற்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எம்பெருமானுடைய அந்த சுபாவம் இருக்க, அதுக்கப்புறம் சொல்ற வள்ளி வளவை எல்சூழ் குடந்தை மாமலர் கண் வளர்கின்ற மாலே. திருக்குடந்தை பத்தி சொல்லும்போது வள்ளி வளவை எல்சோ, வள்ளினா நல்ல கொடிகள் எல்லாம் இருக்கக்கூடிய தோட்டங்கள். அப்புறம் வள வயல்னா சமிருத்தமான வயல்கள், நல்ல தோட்டங்களும் நல்ல வளங்களும் வயல்களும் சூழ்ந்து இருக்கக்கூடிய திருக்குடந்தையிலே மாமலர் கண் வளர்கின்றான் அப்படின்னு. அவனுடைய மலர்கண் இருக்கும் இல்லையா, தாமரை புஷ்பம் போன்ற கண்கள், அந்த கண் வளர்ந்த கண் வளர்கின்றான்னா அவன் சயனத்திலே இருக்கான் அப்படின்னு. கண்ணை மூடிக்கொண்டு நிதிரையிலே இருக்கான் அப்படின்னு. திருக்குழந்தையிலே கண் வளர்ந்து அப்படின்னு இங்க ரெண்டு விஷயம் சாதிக்கிறார் சாக்ஷாத் சுவாமி. கூப்பிட்டு மகிழும்படி, கூப்பிட்டு கேட்கும்படி குழந்தையிலே அப்படின்னு. அவங்களே சேவை பண்ணது இருந்தா பரவாயில்ல, நேர போனா சேவிக்கலாம், கூட்டா குரல் கொடுப்ப மாதிரி அவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறான். அதாவது துஷ்பிராபன் சொல்றோம், எங்கேயோ தானே இருக்கணும். நம்ம கூட்டா கேட்கறவன் நம்ம பக்கத்திலே வந்து நிக்கிறான்னா அப்ப அவன் எப்படி துஷ்பிராபன் சொல்றது? அதனால
அவனுடைய மற்ற சுபாவத்தை பார்த்தா அப்படி தோணும், ஆனால் அவன் சுலபனாக இங்கேயே வந்திருப்பதை பார்த்தால் அப்படி தோணாது என்பது அர்த்தம். வள்ளி வளவயல் சூழ் குடந்தை அப்படின்னு இங்க பிள்ளான் சாதிக்கிற அத்திரம் நிற்க என்னை விஷயீகரித்து அருளுகைக்காக திருக்குடந்தையிலே புகுந்து வைத்து அப்படின்னு, இதை கொண்டத்திலே இருக்கலையே, எனக்காகத்தானே திருக்குடந்தையிலே வந்திருக்கிறான் அப்படின்னு ஆழ்வார் அனுசந்தானம் பண்றார். நமக்காக நாம் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கான் என்பதாக தாத்பரியம். மாமலர்கண் வளர்கின்ற மாலே, இது எம்பெருமான் திருக்குடந்தையிலே சைன திருக்கோலத்துல இருக்கார் இல்லையா, அதை அழகாக சொல்ற நம்ம ஆழ்வார்க்கு அது ஆறாவதே, அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கலைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவழ் வீசும் சிறுநீர் திருக்குழந்தை ஏராற்றோனம் திகழ கிடந்தாய் கண்டே நிம்மானே அப்படின்னு முன்னாடியே சொன்ன மாதிரியாக ஏறார் கோலம் திகழும்படி அங்கே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அதை மாமலர் கண் வளர்கின்ற மாலே அப்படிங்கிறார். அழகானது, நல்ல மானா விரிந்த மலர் கண் அப்படின்னா தாமரைப்பூ போன்ற கண்கள், அது கண் வளர்கின்றான்னா நித்திரையிலே இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கும் சாதிக்கிறார், நித்திரை கண்களுக்கு போஷகமாக யாலே கண் வளர்கின்றான். ஏன் தினமா பெருமாள் க நித்திரையில் இருப்பதை கண் வளர்கின்றான் சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்பவுமே தூக்கங்கிறது கண்களுக்கு போஷகமா, தூங்கினா கண்ணுக்கு நல்லது, இதெல்லாம் டாக்டரே சொல்ற, ரொம்ப நாளைக்கு தூங்காம தான் வச்சுக்கோங்க கண்ணு கெட்டு போயிடும், பல விதத்துல கெட்டு போகும், கண்ணை சுத்தி கருப்பா எல்லாம் வரும், பார்வையெல்லாம் கெட்டு போகும், கண்ணு செவந்து போகும், எத்தனையோ இருக்கு. தூக்கம் அப்படிங்கிற கண்ணை மூடி இருக்கிறதுங்கிறது கண்ணுக்கு அழகம், கண்ணுக்கு நல்லது, கண்ணுக்கு அழகு. அதனால திருக்குடந்தை எம்பெருமான் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, அவன் தூக்கத்துல இருக்க அப்படிங்கிறதான் அவன் நல்லா இருக்கான், அவன் கண்ணு அழகா இருக்கிறதுக்கு காரணமே அவன் அந்த மாதிரியான ஒரு நிதிரையிலே இருக்கிறபடியினாலே அப்படின்னு. அதனால்தான் அவரை கண் வளர்கின்றவன் அப்படின்னா தன் கண் அழகை வளர்க்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். திருக்கண் அழகை வளர்க்கும்படியாக நிதிரையிலே இருக்கக்கூடியவன், நின்றுண்டே இருக்கிற பெருமாள், கண்ணை திறந்து வைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய பெருமாள், எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கிற பெருமாள் அப்படிங்கிறத காட்டிலும் தூங்கிட்டு இருக்கிற பெருமாளுக்கு கண் அழகா இருக்கும் அப்படிங்கிறபடினாலே, நித்திரையானது கண்களுக்கு போஷகமானபடினாலே, நித்திரையில இருக்கிற பெருமாளை கண்ணழகை வளர்க்கிற பெருமாள் அப்படின்னு இருக்கிறபடினாலே கண் வளர்கின்றவன் அப்படின்னு சொல்றதா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாருங்க. அதனால எம்பெருமான் நித்திரையில இப்படி கண்ணை மூடிட்டு இருக்கிறது கூட அதுவும் ஒரு அழகா இருக்கொல்லியோ, அதை நாம் இங்க அனுசந்தானம் பண்ணலாம். அப்புறம் வந்து மாலேன்னு ஒரு பதம் இருக்கு இங்க, மால் அப்படின்னா ஸ்னேக வடிவமானவன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் என்கிட்ட இருக்கிற ஸ்னேகத்துக்காக இங்கே வந்திருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் நம்ம பார்த்தோம், என்னை விஷயீகரித்தருளிகைக்காக திருக்குழந்தையிலே புகுந்து வைத்து அப்படின்னு. இந்த பாசுரத்துல திருக்குழந்தையிலே எம்பெருமான் வந்திருக்கும் போது அவனுக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய ஸ்னேகம் அப்படிங்கிறதுக்குள்ள அதுதான் ரொம்ப முக்கியம். இதுல அந்த ஸ்னேகத்தை தான் இப்ப பதிலாக சொல்ற, எம்பெருமான் துஷ்பிராபன் தான், ஆனா அவனுக்கு நம்ம கிட்ட எத்தனை ஸ்னேகம் இருந்தா நாம இருக்கிற இடத்துக்கே வந்து நாம கூட்டால் கேட்கும்படி வந்து நிற்பான். அதனால சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்துக்கு தாத்பரியம் சொல்லச்ச எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மாலைங்கிறது எடுக்கிறார். சேஷு வியாமுக்த பாவாத் அப்படின்னு வர தாத்பரிய ரத்னாவளியில் வரும், தன்னுடைய பக்தர்களிடம் எல்லை இல்லாமல் ஆசை கொண்டு அவா இருக்கிற இடத்துக்கே வந்து அங்கே படுத்துட்டு இருக்கக்கூடியவன் அப்படின்னு. அதனாலே இப்படிப்பட்ட எம்பெருமானை ஆசைப்படுவது தப்பு இல்லையே என்பதாக தாத்பரியம். இங்க வள்ளி வளவையல் சூழ் குடந்தை மாமலர் வளர்கின்ற மாலே, அப்படிப்பட்ட எம்பெருமான் எம் மாமை கொண்டான், என்னுடைய மாமைனா அழகு, என்னுடைய தேஜஸ், அந்த தேஜஸை அபகரித்து கொண்டான். இங்கே எனக்கு சேவை சாதிக்கணும்னு வந்தான், முதல்ல எனக்கு சேவை சாதித்தான், என் மனதை அபகரித்து கொண்டான், ஸ்னேகத்தை பிரகடனம் செய்தான், அதுக்கப்புறம் மொத்தமாக ஸ்னேக மொத்தமாக சேவை சாதிக்காமல் அரைக்குறையாக சேவை சாதித்து மனசுல மட்டும் சேவை சாதித்து பாக்கிய சம்சேஷம் இல்லாமல் பண்ணி என்னை கஷ்டப்படுத்தி என் மாமை கொண்டான். அதாவது எம்பெருமான் ரெண்டு விஷயத்தை அபகரித்தான், ஒன்னு என்னுடைய மனசை அபகரித்தான், ரெண்டாவது என்னுடைய தேஜஸை அபகரித்தான். என்னுடைய மனசை அபகரித்தது அவனுடைய ஸ்நேகத்தினாலே, நேர வந்து அங்கிருந்து நேர இங்கே வந்து என் மனசை அபகரித்தான், அது நியாயம். அப்படி மனசை அபகரித்தவன் பாக்கிய சம்சேஷம் தரணும் இல்லையோ, பூர்ணமான அனுகிரகம் பண்ணணும் இல்லையோ, அது பண்ணாமல் என்னை தவிக்க விட்டவன் கடைசியில என்னுடைய தேஜஸ் போயிடுத்து, அதனால என் தேஜஸை அபகரித்தான் அப்படின்னு அழகா சொல்ற. திருக்குழந்தையிலே கண் வளர்ந்து சௌலபியம் காட்டி பாக்கிய சம்சேஷம் இல்லா பாக்கிய சம்சேஷம் இன்றிக்கே விசிலேஷித்து
காந்தியை அபகரித்தார் பாக்கிய சம்சேஷன் தராமல் ரெண்டையும் பண்றான் முதல்ல பண்ணும்போது நல்லா இருக்கு இவன் நமக்காக இங்க வந்திருக்கான் அப்படி சௌந்தரியத்தை காட்டி அருளிகிறான் மனசை அபகரிக்கிறான் நல்லா இருக்கு ஆனால் அதுக்கப்புறம் தவிக்க விடுகிறான் அப்படின்னும் போது கஷ்டமா இருக்கு அதனால என் மாமை கொண்டான் அல்லி மலர் தன் துழாயும் தாரான் அது மட்டுமல்ல பன் துழாயும் தாரான் குளிர்ந்த திருத்துழா இருக்கு இல்லையா அதையாவது கொடுத்தா பரவாயில்ல அதையும் எனக்கு அனுகிரகம் செய்ய மாட்டேன் என்கிறான் அப்படின்னு அர்த்தம் அதாவது இங்க அழகா சொல்ற பிள்ளான்னு சொல்லும் போது என்னை விஷயீகரித்தொழுகைக்காக திருக்குழந்தையிலே புகுந்து வைத்து என்னுடைய சர்வஸ்வத்தையும் அபகரித்து தன் திருவடிகளில் அல்லி மலர் தந்துழாயும் தருகிறன் என்னுடைய சர்வஸ்வத்தையும் அபகரித்தா என் மாமை கொண்டான் நீ எனக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி என்னுடைய லஜ்ஜை முதலானதை எல்லாத்தையும் எடுத்துட்டான் திருவடியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை நான் ஆசைப்பட்ட அதையாவது கொடுத்தா பரவாயில்லை எம்பெருமான் தன்னையே கொடுக்க வேண்டி இருக்கக்கூடியவன் தன்னையே கொடுக்காவிட்டாலும் தன்னுடைய திருத்துழாயாவது கொடுக்கலாமே தன்னுடைய சம்பந்தப்பட்ட ஒரு வசதியாவது கொடுக்கல முடியும் அதையும் கொடுக்க மாட்டேன் என்கிறானே அப்படின்னு என்னுடைய கஷ்டம் அதுதானே தவிர அவன் துஷ்பிராபனா சுப்ராபனா இதுல சந்தேகமே இல்லை எனக்கு எம்பெருமான் துஷ்பிராபன் தான் ஆனால் இந்த எம்பெருமான் திருக்குழந்தை எம்பெருமான் இருக்காங்க இவங்கிட்ட துஷ்பிராபனா சுப்ராபனன் கேள்வியே வராது ஏன்னா நாம் இருக்கிற இடத்துக்கு அவன் வந்து விட்டவன் அவன் அவன் எனக்கு பரிபூர்ண அனுகிரகம் பண்ணலை என்பதுதான் அப்படின்னு அர்த்தம் அல்லி மலர் தன் துழாயும் தரிகிறளன் இப்படி அந்நியாயம் செய்த அவனை ஒழிய மற்ற ஆரை கூப்பிடுவோம் சொல்லீர் இப்படி இருக்கக்கூடிய இவனை தவிர ஆற்றிடுகோ புயினி பூசல் சொல்லீர் மீ நான் வேற யாருக்கு பூசல் செய்யணும் பூசல்னா ஆக்கிரந்தனம்னு அர்த்தம் பண்றேன் யாரை நான் கூப்பிட வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள் கேட்கிறார் வேற யாரை நான் கூப்பிடணும் எம்பெருமான் அப்படி சர்வேஸ்வரனா இருக்கக்கூடிய எனக்காக வந்தப்பறம் நான் வேற யாரும் ஆசைப்படணும் வேற யார யாராவது நான் கூப்பிடணுமா இல்ல கூப்பிடாமல் இருப்பதுதான் நியாயமா ஏன்னா இப்படி அந்நியாயம் செய்த அவனே நான் எப்படி கூப்பிடாமல் இருப்பது ஆசீர்வாதத்திலே இருந்தானா நான் கூப்பிட போறேனா இல்ல எனக்காக திருக்குழந்தையிலே வந்தப்பறம் எனக்கு அனுகிரகம் பண்ணா நான் கூப்பிட போறேனா திருக்குழந்தையிலும் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணாம இருக்கக்கூடிய அவனை ஒழிய வேற யாரு நான் கூப்பிடுவேன் அவனை எப்படி கூப்பிடாமல் இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் ஆர்க்கெடுகோ இனை பூசல் சொல்லீர் ஆர்க்கெடுகோ இனை பூசல் நாச்சியார் சொல்ற மாதிரியாக சொல்றேன் சொல்லையஞ்சோதி நினைக்குங்கால் என் சொல்லளவன்று இமையோர் தமக்கும் எல்லையில்லாதன கூழ்ப்பு செய்யும் அத்திரம் நிற்க எம் மாமை கொண்டான் அள்ளி மலர்த்தன் துடாயும் தாரான் ஆர்க்கெடுகோ இனை பூசல் சொல்லீர் வள்ளி வளவயல் சூழ் குடந்தை மா மலர்கண் வளர்கின்ற மாதே அப்படின்னு ரொம்ப அழகான பாசனமாக இருக்கு அதுவும் திருக்குழந்தை அனுபவங்கிறது ஆச்சரியமாக இருக்கு இங்க அள்ளி மலர் தந்துழாயும் தாரான் எம்பெருமான திருத்துழாய் பற்றியான குறிப்பு கூட இருக்கு அள்ளி மலர் தந்துழாயும் தாரான் என்பதற்கு மூன்று அர்த்தம் சாதிச்சிருக்க சாட்சாத் சுவாமி இங்க இங்க வந்து அள்ளி மலர் தந்துழாயும் தாரான் அப்படியே பிள்ளான்னு சாதிச்சுட்டார் அதுல அள்ளிங்கிறதுக்கு மூணு விதமாக அர்த்தம் இருக்கு முதல்ல அள்ளி மலர் தந்துழாயும் தாரானா கேசர சாலி புஷ்பயுக்தா தந்துழாயும் தாரா அப்படின்னு அதாவது அல்லினா கேசரம்னா புஷ்பத்தினுடைய பரவி இருக்கும் இல்லையோ சுத்தி இதற்கு அதாவது நல்ல தேஜஸோடு கூடிய நல்ல மார்தவத்தோடு கூடிய சின்ன சின்ன இதெல்லாம் அந்த கேசரசாலி புஷ்பம் அந்த புஷ்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய திருத்துழாய் அதாவது வெறும் திருத்துழாய் இல்ல புஷ்பமும் சேர்ந்திருக்கணும் அந்த புஷ்பரத்துல நல்ல பொடிகளும் நல்ல தேனும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நல்ல மார்தமும் மிருதுத்தன்மையும் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய புஷ்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தந்துழாய்னா குளிர்ந்த திருத்துழாயும் தரவில்லைன்னு ஒரு அர்த்தம் இல்லைன்னா ரெண்டாவது அர்த்தம் அல்லி அப்படிங்கிறதுக்கு மாலை அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும் அப்புறம் அல்லி மலர் தந்துழாய்னா அவனுடைய மாலையில் இருக்கக்கூடிய மலர்ந்து இருக்கக்கூடிய மலர்னா மலர்ந்து இருக்கக்கூடிய தந்துழாய் அதாவது துழாய் மாலை சாத்தி கொண்டிருக்கிறான் அந்த துழாய் மாலையில இருக்கக்கூடிய ஒரு திருத்துழாயை கூட கொடுக்கல எனக்கு என்பதாக அர்த்தம் துழாய் மாலையை கொடுக்காட்டா பரவாயில்ல துழாய் மாலையிலே இருக்கக்கூடிய தந்துழாயும் எனக்கு தரவில்லை அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லாட்டா மூணாவது அர்த்தம் அல்லி அப்படிங்கிறதுக்கு இதழ்னு அர்த்தம் அதாவது இந்த துளசியின் இதழ் அப்படின்னு அப்புறம் அல்லி மலர் அப்படின்னா அந்த இதழ்கள் நிறைய இருக்கக்கூடிய மலர்னா மலர்ந்து இருக்கக்கூடிய தந்துழாய் அப்படின்னு அர்த்தம் இதுல மாலைங்கிற அர்த்தம் இல்லை துளசி இதழ்னே வச்சுப்போம்
துளசி இதழே நன்னா மலர்ந்திருந்தா ரொம்ப அழகா இருக்கும் இல்லையோ, அப்படிப்பட்ட தந்துடாயும் தாரான் அப்படின்னு அர்த்தம். அதனால மூணு அர்த்தத்துல முதல் அர்த்தம் என்ன ஆகுதுன்னு கேட்டானா புஷ்பத்தோடு இருக்கக்கூடிய தந்துடாய்னு அர்த்தம். இரண்டாவது அர்த்தத்துல திருத்துழாயே அவனுக்கு மாலையா இருக்கு அப்படி, அந்த மாலையினுடைய திருத்துழாய் கூட கிடைக்கலன்னு அர்த்தம். மூணாவது மாலை கூட இல்ல உதிரி திருத்துழாயே இருக்கட்டும் அதுவே கூட எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற அர்த்தத்துல மூணு அர்த்தமும் இங்கே பொருந்துங்கிற அப்படின்னா மூணு அர்த்தத்தையும் சாதிக்கிறார். அள்ளி மலர் தந்துடாயும் தாரான் ஆர்க்கிடுகோ இனிப்பூசல் சொல்லீர் வள்ளி வளவை எல் சூழ் குடந்தை மாமலர்கண் வளர்கின்ற மாலே என்பதாக இந்த பாசுரம் திருக்குடந்தை பாசுரம் நாம் பார்த்தோம். அடுத்த பாசுரம் ஆரம்பித்தா நிறைய சமயம் எடுக்கும், அதனால எப்பறம் பார்க்கலாம். தார்க்ஷோத்யத்வாகனத்வாத் சுபநயனதையா நீலமேகா கிருதித்வாத் ஆச்சரியோச்சேஷ்டிதத்வாத் துரவதரதையா யோகிபிர் நிர்ஜரைஷ்ச சுவேஷு வியாமுக்தபாவாத் பிரதிஹதி விரஹாத் துர்ஜனா திருஷ்யபாவாத் நிஸ்வங்கானாம் ஜனானாம் சுலபதம இதி பிராகநாதசடாரிய. உன்னடைய சொன்ன மாதிரி எம்பெருமான் சுலபதமன், மிக மிக சுலபமாக அவனை அடைய முடியும் ஏன்னா நமக்காக இங்கே வந்தவன் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்ற. இதுல என்னுடைய இன்றைய பாசுரத்திலே பார்த்த விஷயம் என்ன கேட்டா துரவதரதையா யோகிபிர் நிர்ஜரைஷ்ட யோகிவிகி மகா யோகிகளான சனகாதி யோகிகளும் நிர்ஜரன தேவர்கள் இவர்கள் எல்லாராலையும் துரவதரன் அறியப்பட முடியாதவன் இன்னவன் என்று இன்ன பிரகாரம் என்று அந்த பிரகாரத்திலே அறியப்பட மாட்டாதவன் ஒருவன் என்று உணரலாகா அப்படின்னு சொன்னார். ஒருவன் என்பதாக அந்த நன்கு உணர்த்தி உடையவர்களும் கூட ஒருவன் என்பதாக இவனை உணர முடியாது. ஒருவன்னா ஒருத்தரை பத்தி கரெக்டா ஏதோ ஒரு விதத்துல நம்ம தெரிஞ்சுனா அவன் ஒருவன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி எந்த விதத்திலும் அவனை பூர்த்தியாக நாம் தெரிந்து கொள்ள முடியாதபடி இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் சேஷு வியாமுக்த பாவாத், சேஷுனா தன் பக்தர்களிடம், வியாமுக்தன் அப்படின்னா அளவில்லாத பிரீத்தி உடையவன், தன் பக்தர்களுக்காக அவர்கள் இருக்கிற இடத்திலே முன்னாடி வந்து படுத்துக்கொண்டு கிடக்கக்கூடியவன், அந்த அளவு பிரீத்தி உடையவன் என்பதாக அர்த்தம். அவர்கள் கூப்பிடறாளா இல்லையா பார்க்கலாம், அப்புறம் என்ன பண்றான் பார்க்கலாம், அதெல்லாம் இல்லாமல் முன்னாடியே வந்திருக்கக்கூடியவன் அந்த ஒரு பிரேமத்தை எம்பெருமானுக்கு பக்தர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பிரேமத்தை அளவிட்டு சொல்ல முடியாது. அதனால்தான் சேஷு வியாமுக்த பாவா, பக்தர்களிடம் மால் இருக்கக்கூடியவன். நாச்சியார் சொல்றாரு இல்லையா மாலே மணிவண்ணா மார்கை நீராடுவான் அப்படிங்கிற மாலேன்னு சொல்றதுக்கு முன்பாசுரத்தில் நெடுமாலே அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதனால மால்னா அன்புன்னு அர்த்தம், ஸ்னேகம்னு அர்த்தம். அந்த ஸ்னேகமே வடிவாக இருக்கக்கூடியவன் கிருஷ்ணாவதாரத்தை சொல்றார். அந்த கிருஷ்ணாவதாரத்திலே நாம் சேவிக்காட்டா கூட இப்போது திருக்குடந்தையிலே நாம் சேவிக்கலாம். எம்பெருமான் எப்படி ஸ்னேகமே வடிவெடுத்தவனாக இங்கே அவன் சயன திருக்கோலத்திலே அவன் இருக்கிறான், சேவை சாதிக்கிறான் நமக்காக அப்படின்னு இங்கே ஆழ்வார் எனக்காக அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஐந்து மாநகரில் அவந்தவன் எமக்காய் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, எல்லாரும் அப்படிதான் சொல்வார்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாரும் அப்படிதான் சொல்லுகிறார்கள். அப்படியாக நமக்காக இங்கே வந்திருக்கா என்பதாக நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். அத்திரம் நிற்க என்னை விஷயீகரித்து அருளிகைக்காக திருக்குழந்தையிலே புகுந்து வைத்து என்னுடைய சர்வஸ்வத்தையும் அபகரித்துன்னு பிள்ளை அழகா சாதிக்கிறேன். ஏதோ எனக்கு வந்து சேவை கொடுக்கணும், நான் அவனை பார்க்கணுமா அதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படிங்கிற அந்த மாதிரி ஆழ்வார் அனுசந்தானம் பண்ணிக்கிறார். ஒரு அழகான விஷயம் நாம் பார்த்தோம். இப்ப அடுத்த பாசனம் நாம் பார்க்கலாம் பின்னாடி. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.